24 கோடியை நமது அரசு பொறுப்பு. திமுக கூட்டணி சார்பில் விழுப்புரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமாரை ஆதரித்து திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் அருகே பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தரப்பட்டுள்ளது. இதெல்லாம் நம்ம இந்த தொகுதிக்கு, இந்த பகுதிக்கு, உளுந்தூர்பேட்டைக்கு நாம செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகள், அதோடைய சின்ன 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 எடுத்துக்காட்டுகள் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை, இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி உளுந்தூர்பேட்டை பகுதிக்கான வாக்குறுதிகளை இங்க நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு தெரியும், முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் எந்த தேர்தல் வந்தாலும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு சொன்னவர், செஞ்சு காட்டினவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில வந்த நம்முடைய தலைவர், கழக தலைவர் அவர்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அவரும் கலைஞர் வழியில சொன்னதை தான் சொல்வவதை செய்வார், செய்வதைத்தான் சொல்லி காட்டுவார். அதே போல சில வாக்குறுதிகளை இங்க கொடுக்கிறேன். சேலம் சேலம் சாலையில் இருந்து திருவெண்ணை நல்லூர் வரை புறவழிச்சாலை அமைக்கும் பணி விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். உளுந்தூர்பேட்டை அமையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கான நிலையெடுப்பு பணிகள் பொதுமக்களை பாதிக்காத வண்ணம் செய்து முடிக்கப்படும். திருநாவலூர் கலமருதூர் பகுதிகளில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். குடியிலம் ஆற்றின் குறுக்கே திருநாவலூர் முதல் ஓடையானந்தல் வரை ₹14 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அதேபோல் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதெல்லாம் நம்முடைய இந்திய தேர்தல் அறிக்கையில். அதேபோல் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி பார்வையாளரும் கழக ஐடி விங் துணை செயலாளருமான சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இந்த நேரத்தில் இந்த தேர்தல் அறிக்கையில நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஞாபகப்படுத்திருக்கிறேன். கண்டிப்பா இதெல்லாம் தலைவர் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயம் செய்வார் நம்பிக்கை இருக்கா? ஏன்னா நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். சென்ற 2021 நம்ம கழகத்தை, நம்மளுடைய கழகம் ஆட்சி அமைச்சது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நம்முடைய தமிழக தலைவர், நம்முடைய கழக தலைவரை முதலமைச்சரா உட்கார வச்சாங்க. நம்முடைய தலைவர் வந்து யாருடைய காலிலையும் விழுந்து ஆட்சியை பிடிக்கல. உங்களுக்கு தெரியும் நான் யார சொல்றேன்னு. மக்களை, தமிழ்நாட்டு மக்களை சந்திச்சு மக்களுடைய அமோக ஆதரவை பெற்று இன்றைக்கு தமிழக முதல்வராக அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் அமரும் பொழுது என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். கொரோனா பெருந்தொற்று 2வது பேரலை யாவர்க்கா? அப்ப ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரு? உங்களை வந்து அதை பார்த்தாரா? தமிழ்நாட்டு பக்கம் வந்து பார்த்தாரா? என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, யாரும் 6 மாசம் வீட்டை விட்டு வெளில வராதிங்க, எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க, யாரும் எங்கேயும் போகாதீங்க. சொன்னாரா இல்லையா? ஏதாவது பண்ணாரா தமிழ்நாட்டு மக்களுக்கு? ஒண்ணும் பண்ணல. ஊசி கேட்டோம், ஊசி போடணும், ஊசி கொடுங்க, கொடுத்தாரா? ஊசியும் கொடுக்கல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணாரு, எல்லாரும் வெளில வந்து விளக்கு பிடிங்க, தட்டு கையில, கையில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, தட்டுல ஒலி எழுப்புங்க. அப்படி நீங்க அந்த ஒலி எழுப்புனீங்கன்னா கோவிட் வைரஸ் அந்த ஒலிக்கு பயந்து ஓடி போயிடும்னு சொன்னாரா இல்லையா? ஞாபகம் இருக்கா? உண்மையை சொல்லுங்க, அதுல எத்தனை பேர் பண்ணீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. சில பேர் பயத்துல பண்ணிருப்போம், சத்தியமா நான் பண்ணல, நீங்களும் பண்ணிருக்க மாட்டீங்க நம்புறேன். ஆனா நம்முடைய கழக தலைவர் என்ன பண்ணாரு? கோவிட்ல இருந்து தப்பிக்கணும்னா, கோவிட்ல இருந்து, கொரோனா வைரஸ்ல இருந்து வெளியில வரணும்னா ஒரே வழி, அது மருத்துவம் தான். அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், தடுப்பூசி போடணும்னு சொல்லி அவரே அந்த தடுப்பூசியை, முதல் தடுப்பூசியை போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோவிட் வார்டுக்குள்ள இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் உள்ள போய் அந்த கோவிட் நோயாளிகளுக்கு சரமான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலேயே ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டும் இல்ல, முதலமைச்சருக்கு மட்டும் அந்த பெருமை கிடையாது. உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் மறைந்த நடிகர், நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் அந்த ஊசியை போட்டுக்கிட்டு 2வது நாள் இறந்துட்டார். அப்போ எல்லாம் பயந்துட்டாங்க, ஊசி போட்டா பிரச்சனை, ஊசி போட்டா நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. ஆனா அது உண்மை கிடையாது, அவருக்கு மருத்துவ பிரச்சனைகள் இருந்து இறந்துட்டார். நம்முடைய தலைவர் அவர்கள் தான், நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசியை போட்டு இந்திய மக்களுக்கே வழிகாட்டியாக இருந்து ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து, கொரோனா வைரஸ்ல இருந்து தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள். அந்த பெருமை முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் சேரும்.
நீங்க தான் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் அதிகமான கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினீங்க. இந்த நேரத்தில் ஆட்சி அமைச்சோம், அப்ப கடும் நிதி நெருக்கடி. நம்ம நிறைய திட்டங்களை சொல்லியிருந்தோம், வாக்குறுதிகள் கொடுத்திருந்தோம், எதிர்கட்சிகள் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா நம்மளுடைய தலைவர் என்ன பண்ணாரு, முதலமைச்சர் ஆகி அமர்ந்து முதல் 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து இங்க வந்திருக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.